வாடிக்கையாளர்களுக்கு தொப்பி வாப்பா பிரியாணியின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை தொப்பி வாப்பா பிரியாணியின் சரவெடி சலுகையுடன் கொண்டாடுவோம். Triple the power of Asian presents Grand Diwali sale. Buy one get one, buy two get three. Offers available at all Triple showrooms. Exclusive outlets at Chennai, Coimbatore, Erode, Tirupur. நாவின் சுவை அரும்புகள் இனிக்கட்டும், உறவாடும் உள்ளங்கள் குளிரட்டும். பொய்யர் குல்ஃபியின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் பேசு தமிழா பேசு வலையொலியில் வரும் வியாழனன்று காலை 7 மணிக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ வழங்கும் தமிழ் கடவுள் முருகன் முப்பாட்டன் முருகனின் வரலாறை பதிவு செய்யும் ஒரு ஆன்மீக ஆய்வு பயணம். காலை 10 மணிக்கு தமிழ் மருத்துவத்தின் மகத்துவம் முத்தமிழ் காவலர் கிஆபி விஸ்வநாதன் பிள்ளை அவர்களின் பெயர்த்தி திருமதி வெற்றி செல்வி பகிரும் மருந்தில்லா வாழ்விற்கான வழிமுறைகள். மதியம் 2 மணிக்கு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக நடைபெற்ற நெல் திருவிழா 2021 சிறப்பு பதிவு. மாலை 5 மணிக்கு சமூக செயற்பாட்டாளர் ரவீந்திரன் துரைசாமி சூட்டும் புகழ் மாலை முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய ஒரு முழுமையான அலசல். இரவு 8 மணிக்கு திராவிட அரசியலின் கொள்கை பரப்பு செயலாளர் எந்த கட்சியில் தான் இப்போது இருக்கிறேன் என்று அவருக்கே தெரியாத நாஞ்சில் சர்பத்துடன் ஒரு சிறப்பு நேர்காணல். உங்கள் பேசு தமிழா பேசு வலையொலியின் விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சிகளோடு என்னங்கடா தம்பிங்களா, அவனுங்க தானே ஓட்டுக்காக அங்கிட்டு ஒரு உருட்டு இங்கிட்டு ஒரு உருட்டு உருட்டுறானுங்க, நாமளே என்ன அப்படி பண்ணணும்? ஓ அப்படி சொல்றியா, அதுவும் சரிதான். சரி மக்களே, உங்களுடைய விருப்பப்படி விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சினாலும் சரி, தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சினாலும் சரி, தீபாவளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சினாலும் சரி, மொத்தத்துல வர வியாழக்கிழமை அன்னைக்கு பேசு தமிழா பேசு வலையொலியின் சிறப்பு நிகழ்ச்சிகளோடு இணைந்து உங்களுடைய நாளை கொண்டாடுங்க. பாதுகாப்பா கொண்டாடுங்க, மகிழ்ச்சியா கொண்டாடுங்க, சமூக அக்கறையுடன் உங்கள் பேசு தமிழா பேசு. தீபாவளி நாளே பட்டாசு பலகாரம் தான். இந்த முறை நந்தி தேநீர் விடுதியினுடைய பலகாரத்தோடு தான் நான் தீபாவளியை கொண்டாட போகிறேன். எனக்காகவே நந்தி தேநீர் விடுதியின் சார்பாக ஸ்பெஷலாக சில ஸ்வீட் பேக்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஹோம்மேட். இது மட்டுமல்ல, பல பாரம்பரியமான ஸ்வீட் வகைகள் இவங்க கிட்ட கிடைக்குது. சிறு குறு வியாபாரிகளிடமிருந்து இந்த இனிப்பு மற்றும் கார வகைகளை பெற்று அதை இந்தியா முழுக்க டெலிவர் பண்ணுறாங்க. மிகப்பெரிய வியாபார பின்புலமோ பொருளாதார பின்புலமோ இல்லாத குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் இந்த நந்தி தேநீர் விடுதியை தொடங்கியிருக்காங்க. அவர்களுடைய இந்த சிறு முயற்சி மிகப்பெரும் வெற்றியடைய பேசு தமிழா பேசு குழுவின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக உங்களுடைய ஆர்டர்களை ப்ளேஸ் பண்ணுங்கள்.